வணக்கம், இது உங்கள் ஹெல்த்தி வில்லேஜ் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனவா மீன் வாங்கியிருக்கோம். இந்த கனவா பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துள்ள மீன், ரொம்ப சீப்பான மீன். இதில் வந்து முள் கிடையாது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானதும் கூட, நிறைய பேர் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா இதில் ஒரு இங்கு வரும், இந்த கருப்பாக இருக்குது, அது கழுவ சிரமம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு கிலோ வாங்கியிருக்கோம். இந்த ஒரு கிலோவில் வந்து பாதியை வந்து சுக்கா மாதிரி செய்ய போகிறேன், அதான் என்னோடய ஸ்டைலில். பாதியை வந்து கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை மாதிரி, இந்த கனவா கோலா உருண்டை செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா வளவளன்னு இருக்கும். இதில் வந்து அதிகமாக முள் கிடையாது, இதில் இங்கு மாதிரி ஒரு திரவம் வரும், அதையெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம்னா போயிடும். இந்த தலை, இது தலையை வந்து பிடுங்கிட்டு நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போட்டுடலாம். மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு எலும்பு இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு இந்த மேல் உள்ள லேயரை வந்து நகத்தால் கீறினோம்னா வந்துடும். கீறிட்டு அதை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணோம்னா இந்த கருப்பெல்லாம் போயிடும். தலையில் இருந்து கீழே அப்படியே ஒரு விரல் மாதிரி, ஒரு நிறைய ஒரு அஞ்சு விரல் மாதிரி அப்படி வரும், அதை வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், தலையை மட்டும் வீசிடலாம். இது பார்த்திங்கன்னா முள் இல்லாத மீன், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை வாங்கி விரும்ப மாட்டாங்க, ஏன்னா இது கருப்பாக வரும், க்ளீன் பண்ண சிரமமாக இருக்கும் அப்படின்றது. ஆனால் இது வந்து ரொம்ப இருக்கிற மீன்லேயே இதுதான் சீப்பான மீன். ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணால் இந்த இதெல்லாம் போயிடும். இந்த கீழே உள்ள அந்த வால் பகுதியும் அந்த நூலாக தொங்குறதையும் வந்து நம்ம சின்ன சின்னமாக வெட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் சின்ன கருப்பெல்லாம் இருக்கும். இப்போ கனவா மீனை பார்த்திங்கன்னா நல்லா அந்த கருப்பெல்லாம் மயிலெலாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் வந்து நறுக்கிட்டேன். இதோட வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற வைக்க போகிறேன். அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். உப்பு சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன், கறி பொடி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ முழு லெமனை வந்து புளிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு. தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு லெமனு, கறிவித்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். போட்டு நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். இந்த ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ கனவா நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளிக்க தேவையான பொருள் பார்த்துக்கோ, பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளி 2, 2 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு. வடசட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. பட்டை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் வர அளவுக்கு நல்லா வதக்கணும், வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறேன். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நானே ஒரு கையில் மொபைலை வச்சுக்கிட்டு எடுக்கிறனால உங்களுக்கு தக்காளி எல்லாம் போடுறத காமிக்க முடியலை. நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ எல்லாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, 2 பூண்டு தட்டி போட்டுட்டு அதை சுத்தமாக எடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் விட்டு கனவா மீனை வந்து எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்க போகிறோம், மசாலோடு நல்லா வேக வைக்க போகிறோம்.
இப்போ அதே சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கனவாவை அதில் போடுறோம். மசாலெலாம் எதுவும் போட தேவையில்லை, அதுலேயே மசால் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் ஊறிடுச்சு எண்ணெயிலையே, அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும். அந்த தண்ணியே வரும், அதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதிலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ கனவா வெந்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கி இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. கடைசியில் சோம்பு நல்லா நசுக்கி சேர்த்து இறக்கிருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, இப்போ மல்லி போட்டு இறக்கிடுவோம். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சுவையான சத்துள்ள கனவா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நன்றி.